ஸ்மூத்தா செம ஸ்மூத் பாத்தியா ஆமா நல்லா இருக்கு ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து. ஸோ ஹே ஐஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து எங்கே போயிட்டு இருக்கோம். ஸோ அதை அப்படியே வந்து வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே இல்லை ப்ரோ, ஒரு வந்து ஒரு சின்ன ஃபோட்டோஷூட் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் போடுவோம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபோட்டோஷூட்லாம் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஷூட் வந்து எனக்கு போகிறது பிடிக்கும். ஸோ என்கிட்ட கேமரா இருக்குது, ஸோ அதனால் நான் போகிறேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து போகிறோம், மொத்தம் நாலு பேர் போகிறோம். ஸோ ஃபோட்டோஷூட்டு தான் போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் போவோம், ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃப்ரீ டைம்லலாம் நாங்கள் வந்து போவோம், ஃப்ரீயாக இருக்கிற டைமு. ஸோ அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம். ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வேறு ஊர், நான் வந்து வேறு ஊர். ஸோ அப்போ அதனால் நான் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு பில்லியன் ஒருத்தர் இருக்கான், அவனும் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவனும் நானும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ ஒரு அஞ்சு கிராம் பக்கம் அங்கே தான் என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அந்த இதில் மெயினில் வந்துடுவாங்க. அதனால் அது அங்கே போய் நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷூட் வந்து எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் வந்து கன்னியாகுமரி இருக்குது, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் கன்னியாகுமரி. அங்கே வந்து நம்ம வந்து இப்போ வந்து போய் அந்த கன்னியாகுமரி பக்கம், கன்னியாகுமரினா கன்னியாகுமரிக்கு உள்ள இல்லை, கன்னியாகுமரி அந்த ஊரில் உள்ள ஹார்பர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஹார்பர்னு சொன்னால் புரியும், நிறைய பேர்த்துக்கு துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் தெரியும்ல நிறைய பேர், அந்த இதுதான் ஹார்பர்னு சொல்லுவாங்க. ஸோ மீன்பிடி துறைமுகம் ஒன்று இருக்குது, அது வந்து எந்த நேம் அப்படின்னு பார்த்தினா சின்ன முட்டம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஃபிஷ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஷ் சீ ஃபுட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், அன்றைக்கி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் நம்ம இப்போ வந்து போக போகிறோம். அங்கே தான் வந்து நிறைய ஃபிஷ்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க, அதாவது ஏலத்துக்கு எடுப்பாங்க, நிறைய ஏலத்துக்கு நிறைய போவோம், லட்சக்கணக்கில் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கோம் டெய்லியும். அந்த இடத்துக்குலாம் வந்து நம்ம வந்து ஃபிஷ் பிடிக்கலாம் போக போகிறதில்ல, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோஷூட். அங்கெல்லாம் ஏன் ஃபோட்டோஷூட் போகிறேன் அப்படின்னு கேட்டேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து வந்துட்டான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேர், சுகின் ஜாக், அதாவது சுகின் ஜாக் அண்ட் வந்து பிரவீன் அலெக்ஸ், ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நம்ம V3 R15 பிளாக் கலர் என்னோடய ஃபேவரட் பைக், அண்ட் இதுவும் என்னோடய ஃபேவரட் தான். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதை விட ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நம்ம இப்போ வந்து நேராக வந்து கன்னியாகுமரி ரோடு, ஸோ கன்னியாகுமரி ரோடை பிடிச்சி போயிட்டே இருக்கோம், ஒரு 80-85 போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரேஞ்சில் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து சின்ன முட்டம் அந்த மீன்பிடி துறைமுகத்தில் பேக்ரவுண்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல் நேச்சுரலாக இருக்காது, ஒரு ஃபோட்டோஷூட் போன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு உங்களுக்கே பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும், கலர் கலராக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக கலர் கலராக இருக்கும், அது வந்து உங்களுக்கே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஷூட் நாங்கள் வந்து போவோம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான இடத்துக்கு, ஸோ அந்த மாதிரி போவோம். ஹார்பர் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட் போயிருக்காங்க, கன்னியாகுமரிக்காரங்கெல்லாம் போவாங்க. ஸோ கன்னியாகுமரி அந்த பக்கம், அந்த கன்னியாகுமரி அந்த சின்ன அது பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து போவாங்க, எல்லாம் பைக்கர்ஸ் அண்ட் வந்து எல்லா பைக் வச்சுருக்கவங்க அண்ட் வந்து சும்மா ஃபேஷன் காண்டி ஃபோட்டோஷூட் போடுறவங்க, சும்மா இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஷூட் போடுறவங்க, அவங்க எல்லாருமே வருவாங்க அங்கே. நாங்கள் போன டைம் வந்து யாரும் இல்லை, செம வெயில். நாங்கள் எந்த டைம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 to 4:00. ஸோ அந்த டைம் தான், அதுக்கு மேலே நாங்கள் வந்து போகல. ஈவினிங் டைம் போனால் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு சின்ன ஒர்க் வீட்டில். ஸோ அதனால் நான் வந்து 4:00 முடிச்சிட்டோம். ஸோ அந்த டைம் நாங்கள் வந்து போனோம். போகிறப்போ பார்த்திங்கன்னா நிறைய வெயில், செம வெயில். ஆனால் பட் வந்து வெயில் எந்த சைட்லேருந்து அடித்தாலும் செம லொக்கேஷன், நீங்கள் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து கன்னியாகுமரி போகிற ரோடு. எங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம், 5 கிராமம் டு கன்னியாகுமரி எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அந்த அதுக்கிட்ட வராது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து அங்கே வந்து போயிடலாம், ஓகேவா, அப்படி போயிடலாம். ஆல்ரெடி வந்து நம்ம D250 வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரிவ்யூலாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இது என்னோடய D250 BS6 வேரியண்ட்டு, இதோட சவுண்டு டெஸ்ட்டு, சைலன்சர், எல்லா இதையும் போட்டுட்டேன். இதோட சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸு, அப்புறம் நம்பர் பிளேட் எப்படி மேலே தூக்கி வைக்கிறது, ஸ்டிக்கர், இங்கே எல்லாம் மேக்ஸிமம் வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர், ஸோ அதெல்லாம் போட்டிருந்தேன். ஓகே, இன்றைக்கி இந்த சின்ன சூப்பர் தான் நான் வந்து சும்மா ஒரு விளாக் எடுத்தேன். நிறையா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டாக்கில் தான் இருக்குது, பட் எல்லா டைமும் ஒரே மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன முட்டம் போகிற வழி வந்துட்டு லெஃப்ட் சைடு போனால் அந்த அந்த ஹார்பருக்கு வந்து ஈஸியாக போயிடலாம். பட் வந்து நேராக போய் போனால் கன்னியாகுமரி ஊர் அந்த திருவள்ளுவர் சிலை, ஸோ அந்த அந்த பாதை வீடு போக வேண்டியது இருக்கும். அது வந்து சுற்றி வரும். ஸோ இது வந்து அந்த போனால் டூரிஸ்ட் பாதை. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஒரு காட்டுக்குள்ளோடி போவோம். ரொம்ப காடு இல்லை, சுற்றி இந்த மாதிரி நேச்சராக தான் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோகிணி காலேஜ், ஸோ இதில் தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன் இப்போ பிஇ. இதுதான் எங்களோட காலேஜ். அப்புறம் வந்து அப்படியே நேராக போயிட வேண்டியதான், நேராக போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊர் இது, இதுதான் ஊர். நிறைய ஏகப்பட்ட வேகத்தில், ஸோ இந்த பைக்கில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேறு கம்மி, அடிக்கடி தட்டிக்கிட்டே இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் சொல்யூஸ் பண்ணேன், சால்வ் பண்ண என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து கிராஸில் வந்து ஏறி போனேன். ஸ்பீடு பிரேக்கரில் வண்டி வராத டைம் கிராஸில் ஏறி போனேன். கிராஸில் பொறுமையாக எடுக்கும்போது தட்டலை, ஸோ அந்த அந்த ரேஞ்சில் தட்டலை. ஸோ அதனால் கிராஸில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்கள். BS6 வேரியன்ட், டியூக் 250, டியூக் 200, 125, நீங்கள் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஸில் ஏறி போக பாருங்கள். ஏகப்பட்ட வேகத்தில் போட்டிருந்தாங்க, எரிச்சலாக தான் வந்து என்ன பண்ணுறது கன்னியாகுமரி ஊருக்குள்ள அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து கொஞ்சம் பைக் இருக்குது நிறைய உண்டு, ஒரு நிறைய பேர் உண்டு, அதனால் வந்து ஸ்பீடாக போவாங்க. அதனால் வந்து ஸ்பீட் பிரேக்கர் நிறையா போட்டு வச்சுருக்காங்க, சின்ன பிள்ளைகள் மேலே இதில் மாதிரி விட இதுதான் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஓகே, நம்ம இப்போ வந்து கிட்ட நெருங்கிட்டோம், அந்த பிளேஸோட கிட்ட நெருங்கிட்டோம். நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன். ஆர்டர் வந்து சின்ன முட்டம் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்க, கன்னியாகுமரி ஹார்பர் சின்ன முட்டம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். மேப் பார்த்து ஈஸியாக வந்துடலாம், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து இல்லாட்டி வந்து கன்னியாகுமரி வந்து சின்ன முட்டம் ஹார்பருக்கு போகிறதுக்கு எங்கே வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. எல்லா கன்னியாகுமரி காரங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, யாருமே சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி கேட்டு வாங்க. அண்ட் வந்து நம்ம இப்போ வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டோம், எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. உள்ளே வந்து நீங்கள் போகிறதுக்கு ஏதாவது பெர்மிஷன் ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு கேட்டேன். உடனே கேட்க வேண்டிய தேவையில்லை. பட் வந்து நைட் டைம் ரொம்ப ஏர்லி மார்னிங் டைம்லாம் வந்து நான் வந்தது கிடையாது. அந்த டைமில் வேணால் வந்து எப்படின்னு தெரில, பட் வந்து மதியத்துக்கு மேலே நீங்கள் வாங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ மதியத்துக்கு மேலே நைட் டைம்லாம் ரொம்ப வந்து இதாக இருக்கும், நிறைய வண்டி வரும். ஸோ அப்போ வந்து ஏதாவது டிக்கெட் எதாவது கேட்பாங்க, பைக்கு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் நீங்கள் காரில் இல்லையே வந்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து கிட்டே வந்துட்டோம். ஊரை பார்த்திங்கனா அப்படி தான் இருக்கும், சுற்றி சுற்றி வீடாக இருக்கும், கடை அது இதுவும் அப்படி நிறைஞ்சாப்பில் இருக்கும். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு இதுதான் சின்ன முட்டம் போகிற வழி, ரொம்ப கிட்டே வந்துட்டோம். அந்த துறைமுகம், கப்பல் துறைமுகம், ஸோ நேராக பார்த்தீங்கன்னா இதுதான் கடல் தெரியுதா? ஸோ தான் எப்படி தெரியுது கடல், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து உள்ள இதான் இதான் நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, துறைமுகம் என்ட்ரி பாயிண்ட் உள்ள போறோம். ஸோ அப்படியே உள்ள போனோம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பள்ளம் தானே, ஸோ அதனால போயிட்டே இருக்கும். இதான் வந்து அதோட துறைமுகம், கடல் கப்பல் விடக்கூடிய இடம். ஸோ என்ன கொஞ்சம் போனோம்னா நிறைய போட்டிருக்கோம். இந்தால போகும்போது பெரிய பெரிய வேகத்திலலாம் இருக்கும். ஸோ நிறைய இங்கேயும் பைக்கர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கிராஸில் பண்ணி தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ நேராக போய் ரைட் அடிக்கணும், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். நேராக போனீங்கன்னா ரோடோட எண்டு வரும், ரோடோட எண்டு வந்தோம்னா ரைட் சைடு போங்க. ரைட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுற்றி போவாங்க. நேராக போங்க, நேராக போனீங்கன்னா கம்பி கம்பியாக இருக்கா, இதை வந்து பல வச்சு அடைச்ச மாதிரி இருக்கா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் போட்டு, அதான் விசைப்படகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெரிய பெரிய போட்டு, ரொம்ப பெருசில் ஒரு மீடியம் சைஸ் அந்த மாதிரி போட்டுலாம் அப்படி வரிசையாக விட்ருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் தெத்து எடுத்துகிட்டு இருக்காங்க நிறையா ஒர்க்கர்ஸ். ஸோ நிறையா இதெல்லாம் இருக்குது, ஐஸ் அந்த இதெல்லாம் இருக்குது, கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா வந்து ஐஸ் ஏற்றணும்ல, ஸோ அதனால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இதுதான் அந்த துறைமுகம். ஸோ இந்த மாதிரி மூணு இடம் உண்டு, நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, சுற்றி கப்பல் தான். ஸோ சுற்றி அந்த போட்டு தான், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃப்ரெண்டு மூணு இடமும் வந்து அந்த போட்டு தான் இருக்கும். ஸோ இதில் என்னடா பேக்ரவுண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த கோப்ரோவில் வந்து சூப்பர் வியூ மோட் போட்டிருக்கேன், அதனால் ரொம்ப கிட்ட தெரிஞ்ச மாதிரி இருக்காது, ரொம்ப லாங்கில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் வியூ வந்து அவ்வளோ கிடைக்காது. பட் வந்து நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள் அதில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இதில் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகும். சைடில் ஒரு போட்டை ஒதுக்கி விட்ருக்காங்க, அது வந்து ஒரு இரும்பு போட்டு, இரும்பில் பண்ண போட்டு, அது ஏதோ ஒரு போலீஸ் போட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப நாள் அப்படியே இருக்குது, ரொம்ப துருபிடிச்சிட்டு. ஸோ கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எப்போவுமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் எந்த சைடு அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட் தான் நம்மளே. இப்போ என்னையே ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா நான் எதில் இருக்கணும்னா வெயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், வெயிலுக்கு ஆப்போசிட்டில் நான் நிற்கணும். நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அவங்க வந்து
வெயிலுக்கு நேராக நம்மளை பார்த்து நிற்கணும். ஸோ புரிஞ்சு தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிற்கணும். நான் இப்போ கொஞ்சம் கிராஸில் இருக்கேன், ஏன்னா வந்து மூணு சைடும் கொஞ்சம் ஓரளவு மீடியமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கிராஸில் இருக்கேன், என்னோடய ஃபேஸ் வந்து தெளிவாக தெரியும். நீங்கள் வந்து வெயிலுக்கு ஆப்போசிட் நிற்காமல் வெயிலுக்கு நேராக போய் நின்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு நேர்னா சூரிய ஒளி ஒரு ரைட் சைடு நோக்கி போகுதுன்னா, நீங்கள் ரைட் சைடு பார்த்து நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து கிளியர் இருக்காது. கிளியர் மீன்ஸ் பிளாக் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி நிற்கக்கூடாது. நீங்கள் வந்து வெயிலுக்கு எதிர்த்தாப்பில் ஆப்போசிட் சைடில் இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மூணு சைடும் இந்த மாதிரி போட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செம்மையான பேக்ரவுண்ட் கிடைக்கும். பேக்ரவுண்டில் வந்து அந்த க்ரீன் கலரு, மஞ்சள் கலரு, ரெட் கலர், ஸோ அந்த மாதிரி நிறைய கலர் மிக்சிங் ஆகும், நல்லாயிருக்கும், பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் ஃபோட்டோ போடுறேன். அண்ட் ஓகே, நான் வந்து எனக்கு எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கன்னியாகுமரி பக்கம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். பட் வந்து கன்னியாகுமரி ரொம்ப பக்கம். ஸோ நான் தான் இப்போ நான் கொஞ்சம் எதோ ஃபோட்டோ எடுத்தேன், அஞ்சாறு வித்த ஃபோட்டோ எடுத்தேன். பட் வந்து அவங்களாம் எடுத்தாங்க, என்ன ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தாங்க, அதுதான் நான் வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ V3 என்னெல்லாம் வந்திருந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய பைக்கு டியூக் 250 BSX அண்ட் வந்து ஒரு V3 பிளாக் கலர். மொத்தமே நாலு பேர் தான் வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் யாரும் வரலாம், மொத்தமே நாலு பேர் தான். ஃபோட்டோ ஷூட் போனீங்கன்னா மினிமம் எவ்வளோ பேர், மேக்ஸிமம் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் போங்க, மூணு பேர் மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர், அதுக்கு மேலே அஞ்சு பேர் தான். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரையும் ஃபோட்டோ எடுக்கணும், ஒவ்வொருத்தரையும் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஏன்னா வந்து நம்மளுக்கே ரொம்ப போர் அடிச்சிடும். இவனை எடுக்கணும், அவனை எடுக்கணும், அவனை எடுக்கணும், ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து நீட்டாக போனீங்களா அப்படி அப்படி நிறைய எல்லோரும் போனோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாதியாக பிடிங்க, ஒரு மூணு பேர் இன்னைக்கு, நாலு மீதி மூணு பேர் அன்னைக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு போங்க, வேறு யாரையும் கூப்பிட்டு போனால் அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து எல்லாத்தையும் கூடுவேன், ஏன்னா வந்து யாரை கூப்பிட்டாலும் நான் வந்து போவேன். ஏன்னா டைம் இருந்தால் மட்டும்தான் போவேன், எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டைம் கிடைக்காது. நான் வந்து ஒர்க்கு, வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அப்புறம் அப்படி போயிடும். ஸோ எனக்கு காலேஜ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க் அப்படி எல்லாமே போயிடும். ஸோ நான் பிஇ படிச்சுட்டு இருக்கோம்னா நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் நடக்கும், அப்படியே போயிடும். ஒரு டைம் கூட இருக்காது, நான் எடிட் பண்ணவே மேக்ஸிமம் வந்து நைட்டு தான், இப்போ கூட நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வெளியே வந்து மழை பிடிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே வந்து நான் வந்து அப்படியே டைம் போயிடும், அதனால் அடிக்கடி வீடியோ என்னால் போட முடியல. ஓகே, நம்ம இதை இந்த கிளம்பி கொஞ்சம் முன்ன தள்ளி விடுவோம் பைக்கை. பைக் வந்து வெயில் ஆண்டு வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட் போனோம், அப்படியே போச்சு. கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கோம், அரை மணி நேரம் ட்ராவலிங், கரெக்டாக உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் எடுக்கும். வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே இந்த ஹார்பர் சுற்றி பார்த்துட்டு ஒரு கேமரா இருந்தால் அப்படியே ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ இது வந்து ரீவாய்ஸ் அப்படியே ஒரு இடம் ஒரு போட்ல மேல எப்படி ஏறேன், ஃபேன் பேஜ் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே குட்டாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து வியூஸும் கொஞ்சம் வருது, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ் போடல, இப்போ வந்து கொஞ்சம் வியூஸ் வருது. தொடர்ந்து கொஞ்சம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு உள்ள வந்து வீடியோ போடுறேன், ஏன்னா வந்து இப்போ தான் எனக்கு பைக்கு கிடச்சி. அப்புறம் வந்து பைக் இல்லாட்டினாலுமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன், நிறைய ஒரு பைக் ரிவ்யூ எடுத்தேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து எனக்குன்ட்டு சொந்தமாக ஒரு பைக் கிடச்சி, ஒரு கியர் பைக், அதாவது ஒரு ஹெவி பைக் கிடச்சி. ஸோ இப்போ தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைக் கிடச்சி, அதனால் நான் வந்து இனி வந்து லாங் ட்ரிப் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ பட் வந்து போனால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராவலிங் வீடியோ எல்லாமே போடுறேன், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படி எல்லாமே சொல்லுங்கள், எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் சீ, பாய்.